ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் டெய்லி சீரீஸ் வீடியோவா நம்ம டாப் 20 ஜிகே அண்ட் ஜிஎஸ் க்வெஷ்சன்ஸ் வந்து போட்டுட்ருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். அண்டு இதை பற்றின உங்களுக்கு கருத்துக்கள் எதாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அவர் ஃபர்ஸ்ட் க்வெஷ்சன் இஸ், தி வேர்ட் பயோடைவர்சிட்டி இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் விச் டூ வேர்ட்ஸ்? பயோடைவர்சிட்டிங்கிற வார்த்தை வந்து எந்த ரெண்டு வார்த்தையோட சேர்ப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பயோனா நமக்கு ஆல்ரெடி தெரியும், பயாலஜி அண்ட் டைவர்சிட்டி. ஸோ பயோடைவர்சிட்டி, பயாலஜியும் டைவர்சிட்டியும் சேர்ந்தால் பயோடைவர்சிட்டி. அடுத்த க்வெஷ்சன், த மராத்தா பவர் ரீச் இட்ஸ் ஜெனித் அண்ட் டூரிங் விச் பேஷ்வாஷிப்? ஸோ மராத்தா பவரை நம்ம பேஷ்வா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மராத்தா பவருக்கு அப்புறம் பேஷ்வா ஆண்டு வந்தார்கள். அந்த பேஷ்வா, ஃபஸ்ட்டு பேஷ்வா யாருன்னு பார்த்தோம்னா பாலாஜி விஸ்வநாத். ஃபஸ்ட்டு பேஷ்வா மராத்தா, இதில் ஃபஸ்ட்டு பேஷ்வா யாருன்னு பார்த்தோம்னா பாலாஜி விஸ்வநாத். அண்டு இந்த மராத்தா பவர் யாரோட ஆட்சி காலத்தில் வந்து ரொம்ப புகழ் அடைஞ்சது? ஜெனித்னா புகழ், இல்லைன்னா உச்சம் அப்படின்னு சொல்லலாம். யாரோட ஆட்சி காலத்துன்னு பார்த்தோம்னா பாலாஜி பாஜிராவ் டூ. விச் மெட்டீரியல் இஸ் வெரி ஹார்ட் அண்ட் வெரி டக்டைல்? டக்டைல்னா ரொம்ப நீண்டுட்டு போகிறது, ஹார்ட்னா ரொம்ப ரொம்ப பிடிப்புத்தன்மையாக இருக்கிறது. எந்த மெட்டீரியல் பார்த்தோம்னா நைக்ரோம். விச் இஸ் கால்டு பேங்கர்ஸ் செக்? பேங்கர்ஸ் செக்னா, இது பேங்க் டேர்ம்ஸ், பேங்கர்ஸ் செக்னா எதுன்னு சொல்லணும் பார்த்தோம்னா டிமாண்ட் டிராஃப்ட். ஸோ யூஸ்வலாக எக்ஸாமுக்காக நம்ம ஆன்லைன் பேமெண்ட் ஆர் டிமாண்ட் டிராஃப்ட் பண்ணுவோம், அந்த டிமாண்ட் டிராஃப்ட் தான் வந்து பேங்கர்ஸ் செக். வித் விச் கேம் ஸ்போர்ட் இஸ் பாப்பிங் க்ரீஸ் இஸ் அசோசியேட்டட்? ஸோ இந்த டேர்ம் எந்த கேமோட வார்த்தை அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாப்பிங் க்ரீஸ் வந்து, ஸோ க்ரீஸ் ஆல்ரெடி இருக்குது, க்ரீஸ்னால் நம்ம மோஸ்ட்லி நமக்கு ஞாபகம் வருது கிரிக்கெட் மட்டும்தான். கிரிக்கெட் இஸ் ஆன்சர், பாப்பிங் க்ரீஸ்னா கிரிக்கெட். விச் லேக் இன் இண்டியா ஹேஸ் ஹையஸ்ட் வாட்டர் சாலினிட்டி? எந்த லேக் வந்து இந்தியாவில் இருக்கிறதுல ரொம்ப சால்ட், சாலினிட்டி அதிகமாக இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா ராஜஸ்தானில் இருக்க சாம்பார் லேக். ஸோ சாம்பார் லேக் எங்கே இருக்குன்னா ராஜஸ்தான். சாலினிட்டி பார்த்துட்டோம், உப்பு கரிக்கிறது. ஸோ அடுத்து ஃப்ரெஷ் வாட்டர் எங்கே இருக்குது? ஃப்ரெஷ் வாட்டர் லேக் பார்த்தோன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்க உலார் லேக். ஃப்ரெஷ் வாட்டர் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்க உலார் லேக். போபால் கேஸ் ட்ராஜடி ஸ்ட்ரக் இன் த இயர் 1984 டியூ டு த லீக்கேஜ் ஆஃப் விச் கேஸ்? ஸோ இந்த போபால் கேஸ் ட்ராஜடியில் எந்த கேஸ் வந்து லீக் ஆனனால வந்து நிறைய உயிர் சேதம் ஏற்படுதுன்னு பார்த்தோம்னா மெத்தில் ஐசோசயனேட். இது எந்த வருஷம் நடந்ததுன்னா 1984, ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. 1984 மத்திய பிரதேசத்தில் நடந்துச்சு, மெத்தில் ஐசோசயனேட் தான் ரிலீஸ் ஆச்சு அந்த கேஸ். ஐன்ஸ்டீன் மாஸ் எனர்ஜி ரிலேஷன் இஸ் கிவன் பை விச் எக்ஸ்பிரஷன்? ஸோ மாஸ் எனர்ஜி ரிலேஷனோட எக்ஸ்பிரஷன் ஆர் ஃபார்முலா எது கேட்டாலும் கேட்டிருக்காங்க, E=MC². மோஸ்ட் ஆஃப் த ஹைட்ரோ கார்பன்ஸ் ஃப்ரம் பெட்ரோலியம் ஆர் அப்டைன்டு பை விச் மெத்தட்? ஸோ ஹைட்ரோ கார்பன்ஸ்னாலே நமக்கு வந்து ஞாபகம் வருது ஒரே ஒரு ப்ராசஸ், ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். ஏன்னா இதில் தான் பெட்ரோலியம், கேஸ் டீசல், க்ரூட் ஆயில் எல்லாமே வந்து இந்த ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மூலிமா தான் நம்ம அப்டைன் பண்ணுறோம். ஸோ நார்மலாக ஒரு ஃபர்னன்ஸ் இருக்கும், அதில் குறிப்பிட்ட ஒவ்வொரு லேயருக்குமே ஒவ்வொரு டெம்பரேச்சர் டிகிரி செல்சியஸ் இருக்கும். அந்த ஒவ்வொரு லேயர்லேருந்து வர்ற அவுட்புட் தான் வந்து நமக்கு டீசல், பெட்ரோல், ஆயில், கெரோசின், எனி திங் இல்லைங்களா. விச் இஸ் த ஃபர்ஸ்ட் கம்பெனி மேனேஜ்டு போர்ட் இன் இண்டியா? ஸோ எந்த ஒரு போர்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக ப்ரைவேட்டைஸ்ட் அப்படின்னு சொல்லலாம், இல்லை கம்பெனி மேனேஜ்டு. ஸோ ஒரு கம்பெனி கவர்மெண்ட் இல்லாமல் கம்பெனி மேனேஜ்டு போர்ட் எதுன்னு பார்த்தோம்னா நம்ம சென்னையில் இருக்க எண்ணூர் போர்ட். விச் கவர்னர் ஆஃப் பெங்கால் கமிட்டட் சூசைட் இன் 1774? ஸோ கவர்னர் ஆஃப் பெங்கால் யார் வந்து சூசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ராபர்ட் கிளைவ். புலிட்சர் ப்ரைஸ் இஸ் அவார்டட் ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் ஒர்க் இன் விச் ஃபீல்டு? ஸோ புலிட்சர் ப்ரைஸ், இந்த ப்ரைஸ் வந்து எந்த ஃபீல்டுக்கு தருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரைட்டிங், அதாவது லிட்ரேச்சர் அண்ட் ஜெர்னலிசம். லிட்ரேச்சர் அண்ட் ஜெர்னலிசம், இதை வந்து ஃபஸ்ட்டு இந்தியன் யார் வாங்கினாங்கன்னு பார்த்தோம்னா
கோபிந்த் பெஹாரி லால். ஸோ இவர் வந்து எப்போ வாங்கினா பார்த்தோன்னா 1937ல். இவர் வந்து ஒரு சயின்ஸ் ரைட்டர். ஃபஸ்ட் இந்தியன் யார் வேணும் பார்த்தோன்னா கோபிந்த் பெஹரி லால். இப்போ 2019ல் யார் வாங்கினா அப்படின்னு பார்த்தோம்னா 2019ல் ஃபிக்ஷன் கேட்டகரி. ஸோ புலிட்சர் ப்ரைஸ் நிறைய கேட்டகரியில் தருவாங்க, அதில் ஃபிக்ஷன் கேட்டகரி தான் வந்து மோஸ்ட்லி கேட்குற கேள்வி. ஃபிக்ஷன் கேட்டகரியில் எந்த நாவலுக்கு கிடச்சிருன்னு பார்த்தோம்னா த ஓவர் ஸ்டோரி. யார் எழுதுனாங்க, பை ஹூம், யார்னு பார்த்தோம்னா ரிச்சர்ட் பவர்ஸ். ஸோ அவர் பேரே வந்து ரிச்சர்ட் பவர்ஸ். எந்த நாவலுக்காக த ஓவர் ஸ்டோரி. ஸோ நம்ம டெய்லி சீரிஸ் படியில் மோஸ்ட்லி ஒரு க்வெஸ்சன்னா அதை சுற்றி இருக்க ரிமைனிங் ஜிகே அண்டு எக்ஸ்ட்ரா வந்து பார்த்துட்ருக்கோம். நம்ம வீடியோ எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் அடுத்த க்வெஸ்சன் போகலாம். பவுன்சிங் ஆஃப் செக். ஸோ ஆல்ரெடி நம்ம செக்குன்னா என்னென்னு பார்த்துட்டோம். இந்த செக்கு நம்ம கொடுத்து அது பவுன்ஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கு நமக்கு என்ன பனிஷ்மெண்ட் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 6 மந்த் இம்ப்ரிசன்மெண்ட், 6 மாதம் ஜெயில். ஓகேங்களா? ஆல் ஆஃப் த ஆர்கனைசம்ஸ் லிவிங் இன் எ பர்டிகுலர் ஏரியா, வாட் டூ தே மேக்கப்? ஸோ நிறைய ஆர்கனைசம் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு, இப்போ நாம் பொதுமக்களே இருக்கோம், ஒரு ஃபஸ்ட் வந்து குரூப்பாக மாறுவோம், அந்த குரூப் வந்து ஒரு காலனியாக மாறும், ஒரு ஏரியாவாக மாறும், ஒரு சிட்டியாக மாறும். அந்த மாதிரி ஒரு ஆர்கனிசம்ஸ் ஒரு இடத்துல வாழ்ந்து அந்த குரூப்பாக இருந்துச்சுன்னா அந்த ஏரியா பேர் கம்யூனிட்டி. அது வந்து ஏ பயாலஜிக்கல் கம்யூனிட்டி. ஹவு கேன் ஃபெர்டிலிட்டி ஆஃப் சாயில் பி இம்ப்ரூவ்டு? சாயிலோட ஃபெர்டிலிட்டியை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்த்வார்ம்ஸ் பை ஆடிங் லிவிங் எர்த்வார்ம்ஸ். பை ஹூம் வாஸ் த வெர்னாக்குலர் ப்ரெஸ் ஆக்ட் வாஸ் பாஸ்ட்? ஸோ வெர்னாக்குலர் ப்ரெஸ் ஆக்ட், இது வந்து கவர்னர் ஜெனரல் பற்றின கேள்விகள். வெர்னாக்குலர் ப்ரெஸ் ஆக்ட் யார் பாஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா லார்ட் லின்டன். இவர் இன்னொரு ஆக்ட், ஃபேமஸான ஆக்ட் ஒன்று பாஸ் பண்ணியிருக்காரு, என்னன்னு பார்த்தோம்னா ஆர்ம்ஸ் ஆக்ட் இன் 1878. அண்ட் ஆல்சோ ஐசிஎஸ் எக்ஸாம் ஒன்று இருக்குது, அந்த எக்ஸாமோட ஏஜை வந்து 19 இயர்ஸ்க்கு மினிமம் இயர்ஸ் டு பாஸ் இந்த ஏஜுக்கு கொண்டு வந்தது இவர் தான். ஃப்ரம் ரிடக்ஷன், ஓகேங்களா, 19 இயர்ஸ்க்கு கொண்டு வந்தது லார்ட் லின்டன் தான். பை ஹூம் இஸ் த ரெகக்னேஷன் டு பொலிட்டிக்கல் பார்ட்டி இஸ் அக்கார்டட்? அக்கார்டட்னா அக்ரி. யார் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை வந்து ரெகனைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எலெக்ஷன் கமிஷன். Who was the scientist responsible for the rejection of vital force theory? So, in the vital force theory, அப்படினா என்ன நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வைட்டல் ஃபோர்ஸ் தியரியை யார் வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்க, யார் வந்து கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தோன்னா ஜே ஜே பெசிலியஸ். இவரோட தியரி படி ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் வந்து, ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் ஆர் எனி ஆர்கானிசம்ஸ் வந்து ஒரு ஆர்கானிக் ஆர்கானிசம்ஸால தான், அதாவது இப்போ ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டை நாம் உருவாக்கணும்னா அது ஒரு ஆர்கானிசமால தான் முடியும் அப்படின்னு வந்து இவர் சொல்லியிருந்தார். ஆனால் இவருக்கு அப்புறம் வந்த ஃப்ரெட்ரிச் ஹோலர், இவர் என்ன பண்ணார்னா ஒரு இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்லேருந்து ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டை உருவாக்கினார். ஸோ ஆஸ்பர் இவரோட தியரி படி இந்த தியரி வந்து பொய் ஆயிடுச்சு. ஸோ இந்த தியரி பொய் அப்படி, அதாவது ரிஜெக்ட் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா லாவோய்சர். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 3 பேர் வராங்க இந்த தியரியில். இந்த வைட்டல் ஃபோர்ஸ் தியரியில் வந்து ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டு உருவாக்கும்னா அது ஒரு ஆர்கானிசமால தான் முடியும், ஒரு ஆர்கானிசமால மட்டும்தான் ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டு உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஜே ஜே பெசிலியஸ். அடுத்து இவருக்கு அடுத்து வந்த ஃப்ரெட்ரிச் ஹோலர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்லேருந்து ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டை உருவாக்கி காட்டிட்டாரு.
ஸோ இந்த மாதிரி உருவாக்கி காட்டின உடனே அதை இந்த வைட்டல் ஃபோர்ஸ் தியரி ரிஜெக்ட் பண்ணுறாருன்னு பார்த்தோம்னா லாவோயிசர். ஓகேங்களா, விச் அவார்டு இஸ் அசோசியேட்டட் வித் அக்ரிகல்ச்சர். ஸோ அக்ரிகல்ச்சருக்கு ரிலேட்டடான அவார்டு பார்த்தீங்கன்னா பர்லாக் அவார்டு. ஸோ இந்த பர்லாக் நம்ம ஆல்ரெடி நம்ம கேட்ட பேர் தான் என்னன்னு பார்த்தோம்னா நார்மன் பர்லாக். இஸ் அ சயின்டிஸ்ட். ஓகேங்களா, நார்மன் பர்லாக். அண்ட் ஆல்சோ இந்த அவார்டை கொடுக்கறது யார்னு பார்த்தோம்னா ஒரு ஃபெர்டிலைசர் கம்பெனி. ஃபெர்டிலைசர் கம்பெனி கோரமண்டல் இன்டர்நேஷனல். ஸோ இவங்க தான் இயர்லி வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ஃபீல்டுக்கான ஒருத்தருக்கு இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக 2019 யார் இந்த அவார்டை வாங்கினாங்க பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆண்ட்ரியூ ஷார்ப்லி. டாக்டர் ஆண்ட்ரியூ ஷார்ப்லி இவங்க வந்து ஒரு உமன். டாக்டர் ஆண்ட்ரியூ ஷார்ப்லி தான் 2019 பர்லாக் அவார்டை வாங்கியிருக்காங்க. விச் டைப் ஆஃப் ஃபார்மிங் இஸ் ப்ராக்டிஸ்ட் இன் டென்ஸ்லி பாப்புலேட்டட் ரீஜன். ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் ஃபார்மிங் வந்து நிறைய தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எந்தெந்த ஏரியாவில் எந்தெந்த டைப் ஆஃப் ஃபார்மிங் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. டென்ஸ்லி பாப்புலேட்டட் ரீஜன்ஸை பொறுத்த வரைக்கும் இன்டென்சிவ் ஃபார்மிங் தான் யூஸ் பண்ணுவாங்க. இன் விச் இயர் டெல்லி பிகேம் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா. டெல்லி வந்து கேபிட்டல் ஆஃப் இந்தியாவா ஆனது எப்போன்னு பார்த்தோம்னா 1911 தான் டெல்லி வந்து கேபிட்டல் ஆஃப் இந்தியாவாக மாறுச்சு.